வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ, இதுக்கு முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக எல்லா டிரான்சிஸ்டரையும் செக் பண்ணுற பொதுவான முறை என்ன, அனலாக் மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி டிஜிட்டல் மல்டிமீட்டரை எப்படி யூஸ் பண்ணுங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். எது சரியான கரெக்டோ ஃபஸ்ட்டு அது பார்த்துக்கலாம். ஓகேவா? ஒரு அனலாக் மல்டிமீட்டர் ரொம்ப விலை கம்மி தான், ஒன்று வாங்கி வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காஸ்ட்லி மீட்டர்லாம் இருக்குது, தேவையில்லை. ரொம்ப நார்மலாக எக்கனாமிக்கலாக இருந்தாவே போதுமானது. இப்போ ஒரு டிரான்சிஸ்டர் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் டிரான்சிஸ்டர்னுடைய பின் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது ஒரு டிரான்சிஸ்டர், முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன், இது ஒரு டைப்பு, இது ஒன்று மாதிரி இருக்குது. இது ஒர்க்கிங் ஆப்ரேஷன் எல்லாம் சேம், பட் இது இருக்கக்கூடிய இடம் மட்டும் மாறுபடும். உதாரணமாக இது வந்து ஒரு கலர் டிவியில் சிஆர்டி வீடியோ அவுட்புட் ஸ்டேஜில் வரக்கூடிய டிரான்சிஸ்டர், ஆர்ஜிபி அவுட்புட்டில். இது ஒரு சுவிட்சிங் டிவைஸ், இது வந்து ஒரு டிரைவர் செக்ஷனில் வருது, ஹரிசாண்டல் டிரைவர் செக்ஷனில் வரக்கூடிய ஒரு டிரான்சிஸ்டர். இது ஒரு எமர்ஜென்சி லைட்டில் வரக்கூடிய, இன்வெர்டரில் வரக்கூடிய, யூபிஎஸில் வரக்கூடிய ஒரு டிரான்சிஸ்டர். இது ஒரு பவர் டிரான்சிஸ்டர், பார்த்தாவே தெரியுது. இதெல்லாம் செமி பவர் டிரான்சிஸ்டர், இது மட்டும் பவர் டிரான்சிஸ்டர். மெட்டல் பேக்கேஜ், ஜெர்மானியம் பேக்கேஜ்னு கூட சொல்லலாம், ஏன்னா செமி கண்டக்டரில் இதெல்லாம் வந்து சிலிக்கான் பேக்கேஜ்னு சொல்லுவோம். ஒவ்வொரு டிரான்ஸினுடைய ஹிஸ்டரி, அதனுடைய டேட்டா ஃபுல்லாக வந்து டேட்டா புக்கில் இருக்குது. ஸோ அதன் மூலிமா நம்ம இதை கேதர் பண்ணிக்கலாம். அதில் பின் நம்பர் டீட்டெயில்ஸ் முதல்ல கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கோம். மார்னிங் கிளாஸில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த டிரான்சிஸ்டரில் இந்த ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும், அது வந்து சேசிஸ் பாடி மவுண்டிங் ஹோல்ஸ். அது இதில் இந்த டிரான்சிஸ்டரை எப்படி பிரிக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ சர்க்கியூட்டில் எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து எப்படி உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, விசிபிளாக தெரியுதா உங்களுக்கு? ஒரு கொன்லே என்லார்ஜ் பண்ணிட்டேன் பாருங்கள். இது வந்து பேஸ், இது வந்து எமிட்டர், பாடி கலெக்டர். இதில் இந்த ஹோல்ஸுக்கும் இந்த ஹோல்ஸ் இருக்குது, ரெண்டு ஹோல்ஸ் நடுவில் சரி பகுதியில் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இல்லை. அதாவது எப்படி இருக்குன்னா, இந்த சரி பகுதிக்கு மேலே தான் இந்த பேஸ் எமிட்டர் லீடு இருக்குது. அதாவது இது கொஞ்சம் ஏரியா கம்மியாக இருக்கும், டிஸ்டன்ஸு இது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். முதல்ல இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த டிரான்சிஸ்டர் பிடிச்சுக்கணும். ஓகேவா? தென் இப்போது எப்படி செக் பண்ணலாம், இது பேஸ் எமிட்டர் பாடி கலெக்டர். நீங்கள் இந்த சர்க்கியூட்டில் பாருங்கள், டிரான்ஸோட பேஸில் வந்து பிளாக் டெஸ்ட் ப்ராப் வைக்கணும், கலெக்டர் எமிட்டரில் ரெட்டு டெஸ்ட் ப்ராப் வச்சோம்னா முள் வந்து இந்த ரீடிங்கில் முக்கால் வாசிக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இருக்கிறது வந்து இப்போ ப்ரெசன்ட் பர்சன் வந்து ஹை ரெசன்ஸு, கடைசி வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் ரைட்டுக்கு வந்துச்சுன்னா ஜீரோ ரெசன்ஸு, கொஞ்சம் தள்ளி வந்தால் லோ ரெசன்ஸ். ஓகே, அதை வந்து மெமரியில் வச்சுக்கோங்க எப்பவுமே. இந்த டிரான்சிஸ்டரில் டிஃப்ரெண்ட் டிரான்ஸ் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, ஏதோ பிசி 547 மட்டும் இருக்கிறதா நினச்சிட்ருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்டு, பிகினர்ஸ் எல்லாம். இல்லை, நீங்கள் ஃபீல்டுகளை வரும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலை பார்க்க வேண்டியது இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் டிஃப்ரெண்ட் மாடல் டிரான்சிஸ்டர் முக்கியமாக அதிகமான இடத்துல அப்ளை ஆனது மட்டும் உங்களுக்கு அமைச்சிருக்கேன். இதிலும் நிறைய டிரான்சிஸ்டர்ஸ்லாம் இருக்குது, அது நீங்கள் போக போக தெரிஞ்சுக்கலாம் ஃபீல்டுகளை வரும்பொழுது. ஓகே, சரி, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ என்ன பண்ணணும், பேஸில் பிளாக் டெஸ்ட் ப்ராப் வைக்கணும், பர் பேஸில் பிளாக் டெஸ்ட் ப்ராப்பு. நீங்கள் வந்து டிரான்சிஸ்டர் முதல்ல கையில் தொடக்கூடாது, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அது ஒன்று, அது பார்த்துக்குங்க. இந்த டிரான்சிஸ்டரில் பார்க்கலாம், பேஸில் இங்கே வச்சுட்டேன், பேஸ் டு எமிட்டர் வைக்கிறேன். வச்சா முள் வந்து முக்கால் வாசிக்கு நகரணும், நகருதா? நான் ஒரு லீடை பிடிச்சிக்கிறேன், கொஞ்சம் சம்மாட்டு ஹோல்டாக இருக்கட்டும். பாருங்கள், கலெக்டில் தொட்டு பார்க்குறேன், முள் வந்து முக்கால்வாசிக்கு நகருது. ஓகேவா? முக்கால்வாசிக்கு நகருது. அதேமாதிரி பேஸில் தொட்டு பார்க்குறேன், அதுலேயும் முக்கால்வாசிக்கு நகருது, ரெண்டு பக்கம் ஈக்குவலாக நகருது, கிட்டத்தட்ட ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம், மல்டிமீட்டர் டெஸ்ட் ப்ராப், பேஸில் வந்து ரெட்டு டெஸ்ட் ப்ராப் வச்சுட்டு கலெக்டில் தொட்டு பார்க்குறேன், முள் நகரக்கூடாது. தென் எமிட்டில் தொட்டு பார்க்குறேன், முள் நகரக்கூடாது. பாருங்கள், ஹை ரெசன்ஸ், இதுவும் ஹை ரெசன்ஸ். நாலு முறை செக் பண்ணியாச்சா? அடுத்து என்ன பண்ணுறோம், பேஸை விட்டுட்டு கலெக்டர் எமிட்டர் பாருங்கள், இது கலெக்டர், இது எமிட்டர், முள் நகரக்கூடாது, நகரில். அதேமாரி எமிட்டர் டு கலெக்டர், முள் வைக்கிற நகரில். இதுதான் இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். மறுபடியும் ஒரு டிரான்சிஸ்டர் முதல்ல ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை செக் பண்ணுறேன், பார்த்துக்கங்க. பேஸில் வந்து
பிளாக் டெஸ்ட்ராப் வச்சுட்டு வேஸில் பிளாக் டெஸ்ட்ராப் வச்சுட்டு தென் கலெக்டில் தொட்டு பார்க்குறேன் முக்கால்வாசி நகருது, தென் எமிட்டில் தொட்டு பார்க்குறேன் முக்கால்வாசி நகருது ஓகே, தென் டெஸ்ட் ப்ராப்பை சேஞ்ச் பண்ணிட்டேன் வேஸில் வந்து ரெட்டு டெஸ்ட் ப்ராப் வச்சுட்டு கலெக்டில் தொட்டு பார்க்குறேன் மூணு நகரில் ஹை ரெசன்ஸ், எமிட்டில் வைக்கிறேன் ஹை ரெசன்ஸ் ஓகேவா. நாலு முறை செக் பண்ணியாச்சு, அஞ்சாவது முறை என்ன பண்ணியிருக்கேன்னா டிரான்சிஷனுடைய கலெக்டர் டு எமிட்டர், எமிட்டர் டு கலெக்டர், இது கலெக்டர் இது எமிட்டர் முள் நகரக்கூடாது நகரில், அதேமாரி எமிட்டர் டு கலெக்டர் டெஸ்ட் ப்ராப்பை மாற்றிக்கிறேன் நகரில். ஆறு முறை செக் பண்ணேன் பர்ஃபெக்டாக இருக்குது, இந்த டிரான்சிஸ்டர் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணலாம். சரி வேறு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டரில் இப்போ கலெக்டர் டு எமிட்டர் பார்த்தோம் இல்லையா, இங்கே பார்த்துங்க இந்த முள் வந்து ஹை ரெசன்ஸ் காமிக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஹை ரெசன்ஸ் காமிக்கலை கொஞ்சம் முள் நகருது அப்படின்னா லீக் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரியே வேஸ் டு கலெக்டர் வேஸ் டு எமிட்டர் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஹை ரெசன்ஸ் வர்றதுக்கு போல கொஞ்சம் முள் நகுந்தா லீக்னு அர்த்தம். இந்த கலெக்டர் டு எமிட்டர் எமிட்டர் டு கலெக்டர் பார்க்கும் பொழுது முள் கடைசி வரைக்கும் நகுந்தா ஜீரோ ரெசன்ஸ் டிரான்சிஸ்டர் ஷார்ட் அப்படின்னு அர்த்தம். பெரும்பாலும் இந்த மாதிரி பவர் டிரான்சிஸ்டர் செக் பண்ணுறதுக்கு ஈஸியஸ்ட் மெத்தட் என்னென்னா பேஸை விட்டுருவோம் நேராக டைரக்ட் டு கலெக்டர் எமிட்டர், ஏன்னா இதுதான் வந்து கண்டக்டிவ் பாத், மீதி வந்து ட்ரிகர், அது பேஸாக இருந்தாலும் சரி கேட்டாக இருந்தாலும் சரி ஓகேவா. கலெக்டர் எமிட்டரில் லீக் இருந்தாவோ ஷார்ட் இருந்தாவோ அந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா. அதை அந்த ஒரே ஒரு டெஸ்ட் மட்டுமே போதும் இந்த பவர் டிரான்சிஸ்டர் செமி பவர் டிரான்சிஸ்டர்லாம் செக் பண்ணிடலாம். சரி இப்போ ஒரு செமி பவர் இந்த டிரான்ஸ் எடுத்துக்கலாமா, இந்த டிரான்சிஸ்டரில் ஃபஸ்ட் லீடு வந்து பேஸு, ரெண்டாவது கலெக்டர், மூணாவது எமிட்டர், வேணால் அந்த லெக்கு கொஞ்சம் உங்களுக்கு விசிபிளாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் மடக்கி விட்டுறேன் ஓகேவா. இந்த மாதிரி இருக்குது, இப்போ பாருங்கள் பேஸில் பிளாக் டெஸ்ட்ராப் வச்சுட்டேன், பேஸில் பிளாக் வச்சுட்டு கலெக்டர் எமிட்டர் தொட்டு பார்க்குறேன் முள் வந்து முக்கால் வாசிக்கு நகரணும் நகருதா, தென் அடுத்தது எமிட்டர் நகருதா ஓகே. இப்போ பேஸில் வந்து ரெட்டு டெஸ்ட்ராப் வச்சுக்கிறேன், வச்சுட்டு கலெக்டர் எமிட்டர் தொட்டு பார்க்குறேன் முள் நகரக்கூடாது தொட்டு பார்க்குறேன் நகரலை. ஸோ நாலு முறை செக் பண்ணியாச்சா, இப்போ பேஸை விட்டுடலாம் கலெக்டர் எமிட்டர். இந்த மாதிரி டைப் ஆஃப் டிரான்சிஷனுடைய சென்ட்ரல் லீடும் இந்த ஹீட்ஸிங் பிளேட் இருக்குல்ல அது எப்பவுமே கலெக்டர் எப்பவுமே ரெண்டுக்கு இன்னர்லி கனெக்டட். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் கலெக்டில் ஒரு எலக்ட்ரோடு வச்சுக்கிறேன் டெஸ்ட் ப்ராப் வச்சுக்கிறேன், தென் எமிட்டர் தொட்டு பார்க்குறேன் முள் நகரக்கூடாது நகரில். அதே மாதிரியே இந்த ஹீட்ஸிங் பிளேட்டில் பிளாக் டெஸ்ட் ப்ராப் வச்சுட்டு எமிட்டர் தொட்டு பார்க்குறேன் முள் நகரில் பர்ஃபெக்ட் ஆல் ரைட் பக்காவாக இருக்கே ஓகேவா. சரி இந்த டிரான்சிஸ்டர் இருக்குல்ல D882 இந்த டிரான்சிஸ்டர், இந்த டிரான்சிஸ்டரில் உங்களுக்கு இதில் கான்ஃபிகரேஷன் மாறி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். என்ன கான்ஃபிகரேஷன் மாறி இருக்கும் பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, தேர்டு லீடு தான் பேஸ் பாருங்கள், தேர்ட் லீடு வந்து பேஸு. ஸோ என்ன பண்ணுறேன் தேர்ட் லீடில் என்ன பண்ணுறேன் பிளாக் டெஸ்ட்ராப் வச்சுட்டேன், இப்போது கலெக்டர் எமிட்டர், கலெக்டர் எமிட்டர் சொன்னால் முக்கால்வாசிக்கே முள் நகரணும் பாருங்கள், முக்கால்வாசிக்கு நகருது கலெக்டர் இது எமிட்டர் ரெண்டு நகருதா. அப்போ என்னாவது ஒவ்வொரு டிரான்சிஸ்டருக்கும் ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்குது மறந்துட வேண்டாம். ஸோ பேஸில் வந்து ரெட்டு டிரஸ் ப்ராப் வச்சுட்டேன், தென் கலெக்டர் எமிட்டர் முள் நகராது நாலு முறை செக் பண்ணியாச்சு, இப்போ பேஸ் விட்டுட்டேன் கலெக்டர் எமிட்டர் தொட்டு பார்க்குறேன் முள் நகரக்கூடாது முள் நகரில், அதேமாரி எமிட்டர் கலெக்டர் பார்க்குறேன் முள் நகரில் ஓகே, டிரான்சிஸ்டர் பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் இந்த கான்ஃபிகரேஷன் தவிர வேறு முள் நகுந்தா அது வந்து லீக் ஷார்ட் ஓப்பன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. ஓப்பன் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, இப்போ இந்த சர்க்கியூட்டில் இப்போ பாருங்களேன், இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் பிளாக் டெஸ்ட் ப்ராப் வந்து பேஸில் இருக்கணும், எமிட்டர் ரெட்டு இருந்தால் முள் வந்து முக்கால் வாசிக்கு நகரணும், தட் மீன்ஸ் லோ ரெசன்ஸ் வரணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. லோ ரெசன்ஸ் வரல முள் அங்கேயே நின்றுச்சுன்னா ஹை ரெசன்ஸ்லேயே நின்றுச்சுன்னா இந்த டிரான்சிஸ்டர் ஓப்பன். அதே மாதிரி தான் பேஸில் பிளாக் டெஸ்ட்ராப் வச்சுட்டு கலெக்டில் தொட்டோம்னா முள் முக்கால் வாசிக்கு லோ ரெசன்ஸ் காமிக்கணும், காமிக்கலை முள் வந்து ஹை ரெசன்ஸ்லேயே இருந்துன்னா இந்த டிரான்சிஸ்டர் ஓப்பன் ஓகேவா. அதே மாதிரி தான் பேஸில் பிளாக் டெஸ்ட்ராப் வச்சுக்கிட்டு நாம் இப்போ கலெக்டர் எமிட்டர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே பேஸில் ரெட்டு டெஸ்ட்ராப் வச்சுட்டு கலெக்டர் எமிட்டர் தொட்டு பார்த்தா முள் நகரக்கூடாது
கொஞ்சம் நகுந்தாவோ அது லீக், கடைசி வரைக்கும் போச்சுன்னா ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் போச்சுன்னா ஷார்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த டிரான்ஸ்டர் யூஸ் பண்ண முடியாது. கலெக்டர் எமிட்டர், எமிட்டர் கலெக்டர், இந்த டெஸ்ட் பேப்பரில் எப்படி பார்த்தாலும் ஹை ரெசிஸ்டன்ஸ் காமிக்கணும். கொஞ்சம் முள் நகுந்துச்சுன்னா லீக், கடைசி வரைக்கும் முள் நகுந்துச்சுன்னா ஷார்ட், அதை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம், வேரியஸ் டைப் ஆஃப் டிரான்சிஸ்டரில் ஒரு அனலாக் மல்டிமீட்டர் வச்சு எப்படி பர்ஃபெக்டாக டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். உங்கள்கிட்ட மீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் எடுத்து இந்த சார்ட்டை மெமரி பண்ணிக்கிங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம், எடுத்து வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள், ஒரு பர்ஃபெக்ட் என்ஜினியராக உருவாக முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வரக்கூடிய நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.